இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். ஆதித்ய பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே அன்பை வெளிப்படுத்தினால் கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, தன்னுடைய குடும்பத்தில் கூட பாசம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த பாசத்தை வந்து நடிப்பாக காட்டாமல் பிடிப்பாக உண்மையாக பாசம் காட்டக்கூடிய இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பிரிண்ட் செய்து அதை வந்து பல்வேறு கோயில்களில் ஆன்மீக தலங்களில் வந்து நீங்கள் தானம் செய்வது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பல்வேறு விதமான பொருட்கள் அப்படிங்கிறத விட சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அந்த பிரிண்ட் சம்பந்தம் அந்த பிரிண்ட் செய்த அந்த சிறு புத்தகத்தை வந்து வரக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதாவது இலவசமாக தான் கொடுக்கணும், அதற்காக காசெல்லாம் வாங்கக்கூடாது, அதுதான் தானம். தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத விட முன்பின் தெரியாதவர்களுக்கு முன்பின் தெரியாத தெய்வ சன்னதிகளில் இந்த மாதிரியான இந்த பிரிண்ட் செய்து காயத்ரி மந்திரம் பிரிண்ட் செய்த புத்தகத்தை வந்து சிறு புத்தகத்தை அந்த குறிப்பேடு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொடுக்கறது இன்னும் அதைவிட சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான தான தர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, திடீர்னு அரசியலில் செல்வாக்கு கொடுக்கும். அரசியலில் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட திடீர்னு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சமையல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது, வேலை வாங்கி தருவதாக இருந்துகிட்டு இருக்கலாம், வேலைக்கான ஆலோசனை கொடுக்கலாம், அல்லது ஏற்கனவே வேலையில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்காக வந்து ஏதாவது அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பல வகைகள் தானம் செய்யலாம். நெருப்பிலேயே உடம்பை வந்து, அதாவது அதிகபட்ச நேரம் சமையல் அப்படிங்கிற தொழிலில் வந்து நெருப்பிலேயே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து உபகரணம், அது செருப்ப காலணியாக இருக்கலாம், அல்லது உடலில் போடக்கூடிய அங்கேயே இருந்து, அதாவது உடையாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது யூனிஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது அவங்க சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது சமையல் பாத்திரமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை வந்து சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தானமாக கொடுக்கும் பொழுது அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கோயில் மற்றும் ஆன்மீக தலங்களில் வந்து இந்த மாதிரியான சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறதும் ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.